ஒரு பேண்டமிக்லேருந்து நம்மலாம் வெளியில் வந்திருக்கோம். அது இப்போ எண்டமிக்காக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் தான் பேண்டமிக்னா படர்ந்து கொண்டே இருக்கும், நிறைய இழப்புகள் இறப்புகள் அப்படிங்கிறது வரும். எண்டமிக்னா ஒரு சீசன் மாதிரி எப்போவாது வரும் போகும், வரும் போகும், அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டமிக். அதே மாதிரியான ஒரு எண்டமிக் தான் எம் போக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்கி போக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த மங்கி போக்ஸ் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The rapid spread of a lethal version of Mpox in Africa and now to Europe. Sweden had the first reported case of this strain outside of Africa. The situation constitutes a public health emergency of international concern. Emergency situation தான். The World Health Organization now says that Mpox is a global emergency. உலக நாடுகளே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனே ட்விட்டர் முழுவதுமாக அடுத்த பேண்டமிக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னும், வேக்சினுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னும், இல்லை இதெல்லாம் பிளாண்டமிக் அப்படின்னும் பல செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. தன்மை இதனுடைய வரலாறு உண்மையிலேயே இந்தியாவுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, தமிழ்நாட்டுக்கெலாம் வந்துருமா, இந்தியாவுக்குள்ளே முதல்ல வர்றதா இருந்தால் அது கேரளாவுக்குள்ளே தானே வரும் இப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் நிறைய விதமான சர்ச்சைகளும் ஓடிட்டுருக்கு. அதனுடைய ஒரு அப்டேட்டாக இந்த ஒரு பதிவை பார்த்துடலாம். ஏ டு இசட் உங்களுக்கு இந்த பதிவு வழியாக கிடச்சிரும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ஜுனோட்டிக் வைரஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும்ல, மிருகங்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் தான் ஜுனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே கொரோனா வைரஸை பற்றி நம்ம பல வருடங்களாகவே பேசி வந்ததுனால நமக்கு ஜுனோட்டிக் வைரஸ்னால் என்ன, அது எப்படி வவ்வால்லேருந்து மனிதருக்கு பரவி இருக்கலாம், நிபா வைரஸ்னால் என்ன இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். இதே மாதிரி தான் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற எம் பாக்ஸ், இது பாக்ஸ் வைரஸ் குரூப்பை சார்ந்த, அதுக்குன்னு ஒரு ஃபேமிலிலாம் இருப்பாங்களே பாக்ஸ் ஃபேமிலியை சார்ந்தது தான் இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் இதுக்கு பெயர் வந்துச்சு, இந்த ஒரு கேள்வி வரலாம். எதுவுமே இல்லை, முதல் முறையாக இது குரங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வந்ததுனால இதை மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஒரு 1958 இந்த காலகட்டத்திலேருந்து இது என்ன ஆகுது, இந்த எம்பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு தெரிய வருது. குறிப்பாக டென்மார்க்லலாம் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாலும், 1970 தான் முதன்முறையாக ஹியூமன் கேஸ் அப்படிங்கிறது ஒன்று பதிவாகுது. அது டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இதனுடைய முதல் கேஸ் அப்படிங்கிறது பதிவாகுது. 1970களிலிருந்து இது மிகப்பெரிய அளவில் அவுட் பிரேக் ஆகுது. 1970-80 இந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஆப்ரிக்கா பக்கமாக இந்த ஜுனோட்டிக் வைரஸ் பல நபர்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்போ மக்களுக்கு ஒரு பேனிக் மோடு வராங்க, என்னப்பா இது புதுசாக ஏதோ ஒரு நோய் மாதிரி இருக்கே, உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு பரு மாதிரி வருது, பசு வைக்குது, வெடிக்குது, அது வெள்ளை கலரில் மாறுது, 10-14 நாள் இப்படியே உடம்பு போட்டு சீரழிக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இந்த ஒரு எம்பாக்ஸுக்கு பின்னாடி பேசப்பட்டு வந்தது. நிறைய நேரத்தில் இந்த எம்பாக்ஸ் வந்தவங்க கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பயம் வர ஆரம்பிக்குது. ஓகே, எம்பாக்ஸ் அப்படிங்கிறது மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு நோய் தான், ஆனால் எல்லா மனிதர்களும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 100 மனிதர்களை பாதிக்கிறது என்றால் அதில் எத்தனை மனிதர்கள் குணமாகிடுறாங்க, எத்தனை மனிதர்கள் இறந்துடுறாங்க அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு எல்லாமே நடைபெறுது. ஒரு கட்டத்தில் ஆப்ரிக்காவில் மட்டும்தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை, அது நேரம் ஆஸ்திரேலியாவுக்கும் போகுது, யூரோப் கண்ட்ரீஸுக்கும் இந்த மாதிரி எம்பாக்ஸ் அப்படிங்கிறது போகுது. அப்போ இது எல்லா ஏரியாலையும் பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போதே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய அந்த வைரஸ் லிஸ்ட்டில் இந்த எம்பாக்ஸையும் சேர்த்து எங்கெங்கே வருது எங்கெங்கே வரல அப்படிங்கிறதுக்கான டேட்டா பேஸை தயார் பண்ணுறாங்க. குளோபல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு 1990களில் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் 2003 ஒரு கேஸ் அப்படிங்கிறது பதிவாகுது. அது என்ன கேஸ் அப்படின்னா, நிறைய நபர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனிமல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, அப்படி அமெரிக்காவில் இம்போர்ட் செய்யப்பட்ட ஒரு விலங்கிடம் இருந்து அமெரிக்காவில் இந்த ஒரு ஜுனோட்டிக் வைரஸ் எம்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். ஸோ 2003 அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது 2017 நைஜீரியாவில் ஏற்பட்ட அவுட் பிரேக் தான் ரொம்ப கொடூரமாக பேசப்பட்டது. நிறைய பேர் இதனால் பாதிப்படைஞ்சாங்க, ரேப்பிடாக நிறைய பேருக்கு பரவ ஆரம்பித்தது 2017. இப்படின்னா 2022 அப்படின்னு சொல்லும்போது குளோபல் ஸ்ப்ரெட். இந்த நேரம்தான் முதல் முறையாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய PHEIC அமைப்பு இருக்குல்ல, அதாவது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன், இந்த PHEIC அமைப்பு இதை ஒரு எமர்ஜென்சியாக அறிவிக்கிறாங்க 2022. இந்த 2022 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடாது, ஒரு உயிரினத்தினுடைய பெயராக இருக்குது, அதனால் இதை எம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பெயர் மாற்றம் செய்கிறார்கள். அப்படித்தான் இப்போ நம்ம அழைக்கக்கூடிய இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயமாக இருக்குது. இந்தியாவில் இன்றளவும் கேசஸ் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படவில்லை. 2018
யூகேலையும் சிங்கப்பூர்லேயும் ஒரு கேஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. 2019 யூஎஸ் இஸ்ரேல் சிங்கப்பூரில் மறுபடியும் எம்பாக்ஸ் அப்படிங்கிறது வந்திருந்துச்சு. 2021 நம்ம சொன்ன மாதிரி டிஆர் காங்கோவாக இருக்கட்டும், நைஜீரியாவாக இருக்கட்டும், யூஎஸ். 2022 கிட்டத்தட்ட 70 நாடுகளில் இந்த எம்பாக்ஸ் அவுட் பிரேக் அப்படிங்கிறது வருது. அப்போது நான் சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டமாக வர 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 நிறைய நாடுகளுக்கு பரவுது, நிறைய நபர்களுக்கு பரவுது. 2022 70 நாடுகளுக்கு பரவி இருந்தது என்றால் அதன் பிறகு 2 வருடங்கள் கழித்து இப்போ 2024 வந்து நிற்கிறோம். அப்போ எத்தனை நாடுகளில் பரவும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. இதை ஏன் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இதனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கும்போது முதல்ல எங்கேயோ 1-2 இடத்துல வந்துட்டு இருந்தது, ஆப்பிரிக்காவில் மட்டும் வந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அமெரிக்கா, சிங்கப்பூர், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு பரவுது. திடீர்னு பார்த்தா 70 நாடுகளுக்கு பரவுகிறது. அப்போது அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம்? 1, 2, 4, 8, 64 இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு குரோத் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனுடைய ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதுக்கு பயந்துட்டு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கணும், ஓகே இது ஒரு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி தான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்க வேண்டும். ஆப்பிரிக்கா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், ஆப்பிரிக்க கண்டங்களில் நிறைய நாடுகளில் இந்த எம்போக்ஸ் அப்படிங்கிறது உலாவி வருது, எனவே இதை நீங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்டடி பண்ணுறாங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது தான் இந்த பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படிங்கிறவங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. அந்த மீட்டிங் இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் IHR எமர்ஜென்சி கமிட்டி மீட்டிங் தான். இந்த எமர்ஜென்சி கமிட்டி மீட்டிங் தான் நேற்று நடந்து முடிந்த பிறகு இதை நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கிறார்கள். சரி, இதை தமிழில் எப்படிப்பா அழைப்பார்கள் அப்படின்னா, அம்மை நோய் இருக்குது பார்த்தீங்களா, அம்மை நோயினுடைய ஒரு வேர்ஷன் தான், குரங்கு அம்மை நோய் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அப்போ இந்த குரங்கு அம்மை நோய் அப்படிங்கிறது யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு பல கேள்விகள் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போ இந்த LGBTQ கம்யூனிட்டி தயவு செஞ்சு உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய வைரஸை தட்டி எழுப்பிடாதீங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கூடுதலாக இந்த மாதிரியான நோய், பாலின நோய் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆணும் ஒரு ஆணும் கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு தான் கூடுதலாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைசெக்ஸாக இருக்கீங்க, ஒரு ஆண் ஆண்களுடையும் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுடையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே பைசெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இது அதிகமாக பரவுமா? அப்போ க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி இந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இது பரவும், ஈஸியாக ஒரு நபரிடம் இருந்து இன்னொரு நபருக்கு பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேரம் ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அங்கே இதே மாதிரி கே லெஸ்பியன் சர்வசாதாரணமாக இருக்கிறது என்றால் அதிகமாக பரவுது. நாளைக்கு இதே இது சென்னை கோயம்புத்தூர் ஏரியாக்கெல்லாம் இப்போ எல்லாமே செஞ்சிட்ருக்காங்களே, யார் யார் வேணாலும் இருக்கலாம்ப்பா, என்னப்பா இதெல்லாம் அவனுடைய அந்த 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 உணர்வை நீ வந்து கொச்சைப்படுத்திக்கிறாய் அப்படின்னு சொல்கிற உணர்வுகள்லாம் அங்கே இருக்கட்டும். புதுசாக ஏதாவது ஒரு வைரஸ் இங்கே கொண்டு வந்து எல்லாரும் சொறி சிறங்கு பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிடாதீங்க. இந்த இடத்துல சொறி சிறங்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இந்த அம்மை நோய் வந்தால் உடம்புல அப்படி தான் இருக்கும், முத்து முத்தாக இருக்கும், முத்து முத்தாக வந்து அது சொறி சுரங்காக மாறும். அப்படி மாறின பிறகு அதை சரிப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா இதுக்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கலை. பெரியம்மை நோய்க்கு போடக்கூடிய வேக்சின் அப்படிங்கிறது, அம்மை நோய்களுக்கு போடுவாங்கள்ல, அந்த வேக்சினை மேற்குலக நாடுகள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பயன்படுத்திகிட்ருக்காங்க. அப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அடுத்ததாக அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எப்படி கொரோனா வைரஸுக்கு ஒரு வேக்சின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு நிறைய பல கோடி ரூபாய், ஓகே நிறைய பேர் இப்போ உயிரோடின்னு இருக்கிறதுக்கு வேக்சின் தான் காரணம்னா, வேக்சின் போடாதனும் இப்போ உயிரோடு தானே இருக்கான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கும் பதில் இல்லை. இதே மாதிரி இந்த எம்பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேக்சினை தயார்படுத்துவதை எல்லா நாடுகளும் சேர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத யார் சொல்லியிருக்கா, இதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. 2022 ஒரு பெரிய அவுட் பிரேக் நடந்துச்சுல அவிக்கு, அதில் 70 நாடுகளில் நடந்துச்சுன்னு சொன்னி, எத்தனை மனிதர்கள் இதனால் பாதிப்படைந்தார்கள் அப்படின்னு பார்த்தா தோராயமாக 100,000 மனிதர்கள். சின்ன கவுண்டாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது 2022. இப்போ அந்த வைரஸினுடைய வீரியம் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி கொரோனா வைரஸ் எவால்வ் ஆகி கடைசியில் எப்பா இது வந்தால் நம்மளை கொன்னுறும், இது வந்து இந்த மாதிரியான வேரியண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு பயம்லாம் வந்துச்சுல, அதே மாதிரி பயப்பட வேண்டிய விஷயம்தான் இதுவும். ஏன்னா வருடங்கள் செல்ல செல்ல அது என்ன ஆகிட்டுருக்கு, மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது, இல்லாட்டி எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அப்படி எவால்வ் ஆகும்போது அது ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முதல்லலாம் இந்த LGBTQ கே அப்படிங்கிறத பற்றிலாம் அதிகமாக நம்ம பேச மாட்டோம், இப்போ எல்லா ஏரியாலையும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த மாதிரியான டிசீஸை கூடுதலாக பரவ வைப்பதற்கான ஒரு காரணமாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறுகிறது.
இந்த வருடத்தில் மட்டுமே சுமார் 17,000 மனிதர்கள் இந்த எம்பாக்ஸால் பாதிப்பு அடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. 2022 பொறுத்த வரைக்கும் அது 7,000 கேஸாக தான் இருந்துச்சு ஆஃப்ரிக்காவில் மட்டும். 2023 பொறுத்த வரைக்கும் அது 14,000 தான் இருந்துச்சு. ஆனால் 2024 இன்னும் வருடம் முடிவதுக்கு முன்னாடியே அது 17,000 உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற உண்மையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாமல், செக்ஷுவலாக எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இது வேறு வழியாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அப்படி தான் சயின்ஸும் சயின்டிஸ்ட்டும் இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை நினச்சிலாம் நம்ம பயப்பட வேண்டாம். நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, இந்த எம்பாக்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபரிடம் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் கான்டாக்டை இல்லை அப்படின்னா இதை பற்றி வரி பண்ணுறதுக்கான தேவை கிடையாது. சரி, ஒரு பேனிக் மோடை ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா, யூஸ்வல் நமக்கு கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அந்த பேனிக் மோடை நம்முடைய மூளையில் நம்முடைய டிஎன்ஏல ஒரு வேளை ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம். இதே மாதிரி ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பேனிக் மோடு உள்ளேருந்து நமக்கு ஒரு சீண்டுதலை தரலாம். அதனால் ஒரு பேனிக் மோடுக்கு நம்ம வருவுமே தவிர இது இந்தியர்களை அதிகளவு பாதித்ததா வரலாறே கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் எல்லாரும் வாங்க, குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, இந்த எம்பாக்ஸுக்கு எதிரான ஒரு வேக்சினேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு தான். ரஷ்யா சொல்லியிருக்காங்க நாங்கள் வேணால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய அப்டேட்டை உங்களுக்கு தெரிந்துவிடும். இப்போதைக்கு நான் சொல்ல வந்த காரியத்தை கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டேன். எம்பாக்ஸ்னா என்ன, இப்போ ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஏன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை ஒரு எமர்ஜென்சியாக அறிவித்திருக்கிறார்கள், இந்தியாவுக்கு எதனால் பாதிப்பு இருக்கா இல்லையா, வருங்காலத்தில் இது எந்த அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது உயர உயர இதே மாதிரியான அவுட் பிரேக்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால் நான் டோட்டலாக அவங்க மட்டும்தான் காரணம்லாம் சொல்லலை, இது எப்படி வேணாலும் பரவலாம். ஒரு அனிமல்கிட்டருந்து ஒரு மனிதருக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்பில் அதுவும் ஒன்று இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான் சின்னதாக ஒரு அட்வைஸ். ஸோ ஓவராலாக இந்த செய்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் தானே. நம்மளே இந்த மாதிரியான வீடியோக்கள் வளருவதற்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வராமல் இருப்பதற்கும் காரணம் கமெண்ட்ஸ் தான். நீங்கள் நல்ல கமெண்ட்ஸ் போட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டு நிறைய லைக்ஸ் தந்தீங்கன்னா இதே மாதிரியான வீடியோக்கள் நிறைய பேர் எடுப்பாங்க. பாரு அவனுக்கு வியூஸ் வந்திருக்கு, நமக்கும் வியூஸ் வரும், நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி. யாரும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், வியூஸே வரல, இந்த மாதிரி டாப்பிக்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.